அவங்க எல்லாம் எல்லாரும் கூட படிச்சவங்க பா. நான் கூப்பிட்டத மதிச்சு இங்க வந்ததுக்காக முதல்ல ஒரு பெரிய தேங்க்ஸ். நாம இங்க அரசியல் பண்ணவோ புரட்சி பண்ணவோ வரல. நாம எல்லாம் இங்க கூடி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்ம கூட படிச்ச நண்பன் ஷண்முகம் எங்க இருக்கான்னு தெரியணும். இதுதான் நம்ம போராட்டம். ஷண்முகம் தனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காம நமக்காக ஒரு கூட்டமே இருக்குன்னு தெரிஞ்சு எங்க இருந்தாலும் தைரியமா இங்க வரணும். என்ன நடந்தாலும் சரி, இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நாம இங்க இருந்து போக கூடாது. We want justice. 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 இவன் மன்மீத் சிங் ஒரு மெயில் அனுப்பினேன், பஞ்சாப்ல இருந்து வந்துட்டான். ஹலோ, யூ நோ சம்திங், நானும் சண்முகமும் ஒரே புக் ஷாப்ல பார்ட் டைம் ஜாப் பண்ணோம். இவன் பிரேம், இவன் எப்படின்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் டே முதல் பீரியட்ல ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தான். முதல் நாளே வா மனசு சொல்லிட்டா அப்புறம் என்னங்க. அதுவும் இல்லாம வாழ ரொம்ப அழகு, எப்படி இருந்தாலும் பத்து நாள் அவனத்த லெட்டர் கொடுக்க தான் போறான். அதான் நம்மளே முதல்ல கொடுத்துடலான்னு. அதை விடுங்க, இப்ப கூட ரீசெண்டா பேஸ்புக்ல டே சுமாரா இவர் போட்டோக்கு பதிலா ஜெமினி கணேசன் போட்டோ போட்டிருக்காரு. என்னடான்னு கேட்டா பெங்காலி பொண்ணு கரெக்ட் பண்றாமா. இவ பவானி எங்க காலேஜ் ரவுடி. இவ சொல்றதுல நம்பாதீங்க. ஆ, இவ நவீன் இன்ஜினியரிங் முடிச்ச கையோட சினிமால சேர்ந்துட்டான். இப்ப டைரக்டர் கௌதம் மேனன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பண்றான். அப்பப்ப ஆக்டிங்கும் பண்ணுவான். நீங்க நடன சினிமாக்கள் பாத்தீங்கல்ல, அதுல நாலு நாய் வருமே, அதுல ஒரு நாய் சார்தா. உதவிடும் என்ன இதெல்லாம் என்ன நடக்குது இங்க? ஒண்ணும் இல்ல சார், எல்லாரும் சண்முகத்தோட ஒன்னா படிச்சவங்க. சரி, இங்க எதுக்கு வந்திருக்காங்க? சண்முகத்தை இது வரைக்கும் நான் தனியா தேடினேன், இப்ப எல்லாரும் சேர்ந்து தேலான்னு வந்திருக்காங்க. அதான் ஏற்கனவே சொல்லியாச்சு இல்ல, இன்னும் என்ன? இல்ல சார், நாங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணோம், ஆனா சண்முகம் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. இப்ப அவனுக்காக இவ்வளவு பேர் இங்க கூடியிருக்காங்கன்னு தெரிஞ்சா தைரியமா கான்டாக்ட் பண்ணுவா இல்ல? அதான் உங்களால ஊருக்குள்ள ஜாதி கலவரம் வந்தா யாரு பதில் சொல்றது? இப்படி கும்பல் கூட்டுறதுன்னா பர்மிஷன் வாங்கணும். அப்ப நீங்க பர்மிஷன் கொடுங்க, இல்லைன்னா அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க. நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்கோம். பொண்ணுங்க வேற இருக்காங்க, அவங்க சேஃப்டி பத்தி யோசிக்க வேண்டாமா? ஏமா, நீங்களாவது சொல்ல கூடாதா? அவங்க எல்லாம் டவுன்ல தங்கி இருப்பாங்க, ராத்திரி போயிட்டு காலையில இங்க வருவாங்க. யாரும் இங்க உண்ணா விரதம் கருப்பு கொடி போராட்டம்னு எதுவும் பண்ணல சார். இங்க இருக்கிறவங்க யாரும் வெட்டி கும்பல் இல்ல, எல்லாரும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க, நிறைய பேர் பெரிய எடுத்து பசங்க. என்ன மிரட்டுறீங்களா? இதெல்லாம் அன்ஆத்தரைஸ்டு கேதரிங். ஆர்கனைஸ்ட் கிரைம் பத்தி எல்லாம் நீங்க பெருசா கவலைப்படுறது இல்ல. ஹலோ, ஓவரா பேசாதீங்க. இப்ப என்ன பெர்மிஷன் தானே, அது ஒண்ணு பெரிய விஷயமே இல்ல, வாங்கிடலாம். ஓ, மீடியா வந்தாச்சு. அவங்க வந்ததும் சார் ஒரு இன்டர்வியூ எடுக்க சொல்றா. என்ன பண்ண சொல்ற? பசங்க பொண்ணுங்கன்னு 60 பேர் இருக்கானுங்க, தவிர மீடியா வேற வந்து குவிச்சிட்டானுங்க. நாம அவசரப்பட்டு ஏதாவது பண்ணினா மீடியால போட்டு கிழிச்சிருவானுங்க. அதுக்காக பாத்து சும்மா இருக்கணுமா? சரவணா, சொல்றது கேளியா, நாட்டுல டிவியும் பத்திரிகையும் இருக்கிற அளவுக்கு செய்திங்க இல்ல. அவன் பரபரப்பு செய்திக்காக பேயா அலையிறானுங்க. தமிழகத்தின் ஒரு கோடியில் இருக்கும் இந்த சிறு கிராமம் இன்று இந்தியா முழுவதும் பேசப்படும் ஒரு இடமாக மாறிவிட்டது. காரணம், காணாமல் போன தங்கள் நண்பனுக்காக இங்கு திரண்டுள்ள இளைஞர்கள், இவர்களின் அமைதி போராட்டம் வெற்றி பெறுமா என்பதை நாடே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம நாட்டுல பெரிய பெரிய தலைவர்களை ஜாதி விட்டு மதம் விட்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்களையெல்லாம் தலைவர்களாகவும் நம்மள ஆளுறவங்களாகவும் ஏத்துக்கிட்டோம். ஆனா அதுவே நம்ம வீட்டுல நடந்தா இன்னும் சில பேர் எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பொதுவா யங்ஸ்டர்ஸ்னாலே பீட்சா பர்கர் சாப்பிட்டுக்கிட்டு பொறுப்பு இல்லாம அலையறவங்கன்னு பல பேர் நினைக்கிறாங்க. அது தப்பு, எங்களுக்கும் பொறுப்பு இருக்கு. நாங்க ஒன்னா கூடி போராடினா என்ன ஆகும்னு உலகத்துக்கு காட்டதான் போறோம். ஓடி போனவர்கள் உயிருக்கு அஞ்சி மறைந்து வாழ்கிறார்கள் என்பதாலும் அவர்கள் பாதுகாப்புக்கு நாங்கள் இருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்தவும் இங்கே இந்த இளைஞர்கள் கூடியிருக்கிறார்கள். இவர்கள் குரல் இந்த கிராமத்தின் மூளை முடுக்கெங்கும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது.